நிகழ்ச்சியினுடைய தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளருமான அருமை தோழர் ஆறுமுகம் அவர்களே, இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய அரசியல் தலைமைக்கு உறுப்பு அருமை தோழர் பிரகாஷ் காரத் அவர்களே, தோழர் வாசிக் அவர்களே, இங்கு நிறைவாக உரையாற்ற இருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில செயல் அருமை தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களே, நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே, நண்பர்களே, சகோதரிகள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவட்டத்தினுடைய ஏறத்தாழ 80 ஆண்டு கால வரலாற்றை ஒரு நூலாக தொகுத்து அந்த வரலாற்றுக்கு சொந்தக்கார மூத்த போராளிகளை இந்த மேடைகளை பாராட்டி விழா நடத்தி கட்சியினுடைய மாவட்ட வரலாற்று வழி வெளியிட்டிருக்கக்கூடிய மாவட்ட குழுவை மாநில குழு சார்பாக மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த மாநாடு வாழ்வுரிமை கருத்துரிமை பாதுகாப்பு மாநாடு என்று இங்கே குறிக்கப்பட்டுள்ளது. இன்று நடத்தக்கூடிய போராட்டத்திற்காக அல்ல, நாம் நடத்தி வரக்கூடிய போராட்டத்தை குறிப்பிடக்கூடிய அந்த சொற்றொடர் அல்ல. கடந்த 70 ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்து மக்களுடைய வாழ்வாதார உரிமைக்காக கருத்துரிமைக்காக போராடிய மகத்தான இயக்கம் செங்கோடி இயக்கம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக இந்த மாநாடு என்பது அங்கே சொற்றொடரை பொறுத்திருக்கிறார்கள். இங்கே பல தலைவர்களை மாநாட்டிலே பாராட்டினார்கள், கௌரவித்தார்கள். பல மூத்த தோழர்களை கௌரவிக்கிற போது நாம் எல்லாம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நிகழ்ச்சி என்பது நெகிழ்வான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. இந்த கடலூர் தென்னார்காடு மாவட்டம் என்பது மாநிலத்திற்கு பல தலைவர்களை அளித்திருக்கக்கூடிய மாவட்டம். இரண்டு மாநில செயலாளர்கள் மட்டுமல்ல, மாதர் சங்கத்தினுடைய மாநில தலைவராக வாலட்டினா இந்த மாவட்டத்திலிருந்து சென்றவர், மாற்றுத்திறனாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் ஜான்சி ராணி இந்த மாவட்டத்தில் சென்றவர், கட்சியுடைய மாநில செயற்கு உறுப்பாக இருக்கக்கூடிய திரு குணசேகரன் இந்த மாவட்டத்தை சார்ந்தவர், ஒரு வகையில் தன் வாசி கூட இந்த மாவட்டத்தை சார்ந்தவர் தான். அவருக்கு சந்தேகமா இருக்கு. அவருடைய தந்தை தோழர் உமாநாத் அவர்கள் கேரளாவிலே பள்ளி படிப்பு முடித்து அவர் பட்டப்படிப்புக்காக சேர்ந்த பல்கலைக்கழகம் என்பது சேமரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் பயந்து கொண்டிருந்த படித்துக் கொண்டிருந்த போதுதான் கட்சியினுடைய மாநில குழு முடிவு ஏற்று படிப்பை பாதியை விட்டு முழு நேர ஊழியராக வந்தார் உமாநாத் அவர்கள். அவருடைய மகள் தான் வாசி என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இவர்கள் மட்டுமல்ல, டி கே ரங்கராஜ் என்றால் அந்த டி ஃபார் திருவந்திபுரம், டி கே ரங்கராஜ் உட்பட கடலுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பூரகம் என்பது திருவந்திபுரம். இவர்களை பற்றி நான் சொல்லுகிறோம் என்பவர்களே, நான் பெருமோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 70 ஆண்டுகள் 80 ஆண்டு காலமாக இந்த மாவட்டத்தில் மகத்தான இயக்கத்தை நடத்தியது செங்கோடி இயக்கம். கண்ணீரும் செந்நீரும் சிந்தி அந்த போராட்ட மக்களுடைய உரிமைகளை வாழ்வாதாரங்களுடைய கருத்துக்களை பாதுகாத்தது இந்த செங்கோடி இயக்கம். இங்கே ஜி கலிதுமாள் என்ற கட்சியுடைய மாவட்ட செயற்கு உறுப்பினராக பணியாற்றிய மாவட்ட உறுப்பினராக பணியாற்றிய ஒரு மூத்த தோழரை இந்த மேடையை பாராட்டினோம். அவர் காற்றுமுனார்குடி சிதம்பரம் காட்டுமாவட்ட பகுதியை சார்ந்தவர். நான் பெருமோடு சொல்கிறேன், டெல்டா பிரதேச விரிவாக்கமாக இருக்கக்கூடிய அந்த மன்னார்குடி சேமரம் அந்த பகுதிகளில் தீண்டாமை குடும்பினருடைய முதுகெலும்பை ஒடித்த பெருமை என்பது செங்கோடி இயக்கத்தை சார்ந்தவர் என்பதை நான் சுட்டிக்காட்டி கடமைப்பட்டிருக்கேன். விவசாயிகளுக்காக மட்டுமா, விவசாய தொழிலாளர்களுக்கு மட்டுமா? உங்களுக்கு தெரியாத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது செங்கோடி இயக்கம் என்பது இந்த கூலி தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, விவசாயிகளுக்காக மட்டுமல்ல, தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக போராடியதில் அந்த இயக்கத்தை விட செங்கோடி இயக்கம் முன்னணி பார்த்து வைத்த என்பதை நான் சுருக்கமாக இங்கே விளக்க விரும்புகிறேன். என்பது இன்று அகில இந்திய அளவில் தேசத்தின் மிகப்பெரிய எரிசக்தியாக
மிகப்பெரிய மின் உற்பத்தி நிறுவனமாக விளங்கக்கூடிய விளங்கக்கூடிய என்பது நெய்வேலியிலும் நெய்வேலியிலும் கிட்டத்தட்ட அது 4000 மெகாவாட் மின் உற்பத்தியை செய்கிறது. நான் மயிற்சோடு சொல்கிறேன், பெருமையோடு சொல்கிறேன், அந்த நிறுவனத்தை பாதுகாத்து அதை வளர்த்ததில் செங்கோடு இயக்கத்திற்கு முக்கியமான பாத்திரங்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாடு விடுதலை அடைந்த பிறகு மின் உற்பத்தி தேவை, உருக்கு உற்பத்தி தேவை, இப்படிப்பட்ட எரிசக்தி தேவை வருகிற போது அதை மத்திய அரசாங்கம் நெய்வேலியை தேர்ந்தெடுத்து 1948 அங்கே சுரங்க விட்டு துவக்கிறார்கள். அங்கே தண்ணீர் பீரிட்டு எழுந்த போது பண்டித நேரு தலைமையிலான மத்திய அரசு இதை இந்த திட்டம் என்பது லாபகரமாக இருக்காது, திட்டத்தை கைவிட வேண்டும் என்று மத்திய அரசு முடிவெடுத்த போது நம்முடைய அன்பு தலைப்பி ராமமூர்த்தி அவர்கள் அப்பொழுது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். அவர் கிழக்கு ஜெர்மனிக்கு சென்று திரும்பிய பிறகு டெல்லி சென்று மத்திய அமைச்சரை சந்தித்து சட்டமன்றத்தில் பி ராமமூர்த்தி பிரச்சனை எழுப்புகிறார். மறைந்தைக்கு அனந்தரம் ஐயா நாடாளும் உறுப்பினராக அனந்தினார் அவர்கள் அந்த 1950s அவர் நாடாளுமன்றத்தில் பிரச்சனை எழுப்புகிறார். இவர்கள் எழுப்பிய பிறகுதான் கைவிட வேண்டிய நிறுவனத்தை கைவிடக் கூடாது, உற்பத்தி தோங்க வேண்டும் என நம் தலைவர்கள் போராடி இந்நிறுவனம் வளர்ந்திருக்கிறது. நாம் பெருமைப்பட வேண்டியது செங்கோடு இயக்கம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தொழில் வளர்ச்சிக்காக மட்டுமா தோழர்களே, தமிழுக்காக, தமிழ் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டுக்காக செங்கொடி ஆற்றிய பணி என்பது மகத்தானது என்று இளைய தலைமுறைக்கு தெரியாது. 47 மணி விடுதலை பெறுகிற போது சென்னை மாகாணம் என்பது இந்திய தமிழ்நாடு அல்ல, ஆந்திராவில் ஒரு பகுதி, கர்நாடகத்தில் ஒரு பகுதி, கேரளத்தில் ஒரு பகுதி என்று சென்னை மாகாணமாக இருந்த போது செங்கொடி இயக்கத்தின் சார்பாக கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் சார்பு இந்த மாநிலத்தில் மட்டுமல்ல இந்தியாவில் என்ன முழக்கத்தை வைத்தோம், தமிழ் பேசுவதற்கு தமிழ்நாடு, மலையாளம் பேசுவதற்கு கேரளா, தெலுங்கு பேசுவதற்கு ஆந்திரா, கன்னடம் பேசுவதற்கு கர்நாடகா என்று மொழி வழி மாநிலம் என்ற முழக்கத்தை வைத்து போராடி இந்தியாவிலே மொழி வழி மாநிலத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்டது கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 50 ஜீவானந்தம் அவர்கள், எம்ஆர் வெங்கட்ராம் அவர்கள், ஏ பாரதி ராமமூர்த்தி உள்ளிட்டு மொழிவழி மாநிலத்திற்காக அடிபட்டால் உதவிப்பட்டார்கள். அப்படி மொழிவழி மாநிலத்தை உருவாக்கிய அந்த பெருமை என்பது கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் சாரிமை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அப்படி மொழிவழி மாநிலம் உருவாகிற போது என்ன கோரிக்கை வந்தது, ஆந்திரக்காரன் கேட்டாங்க சென்னை எங்களுக்கு வேண்டும் என்று, மதராஸ் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்ட போது கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முதல் பொருட்சாக உருவாகிய சுந்தரியாளர் சொன்னார்கள், மெட்ராஸ் என்பது ஆந்திராவுக்கு அல்ல, மெட்ராஸ் என்பது தமிழகத்திற்கு தான் என்று குரல் எழுப்பிய சுந்தரியாளர்கள் தான் அந்த தெலுங்கு பேசுவதற்கு தெலுங்கு ஆந்திரா இந்த மாநிலத்தை உருவாக்குவதற்காக மகத்தான போராட்டத்தை நடத்தினார்கள். அது மட்டுமா நண்பர்களே, இன்னைக்கு சென்னைக்கு சென்றால் அங்கே செய்யஞ்சாதி கோட்டையர் தமிழ்நாடு என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக யார் போராடியது, யார் ரத்தம் சிந்தியது, யார் முழக்கத்தை முன்வைத்தது, நான் சுருக்கமாக விளக்க விரும்புகிறேன். 1956 விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் தமிழ் ஆர்வலர் பெரியவர் செந்திலிங்கனார் இந்த மாநிலத்திற்கு மதராஸ் என்ற பெயர் கூடாது, மெட்ராஸ் என்ற பெயர் கூட இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று 1956 பெரியவர் செந்திலிங்கனார் ஒரு கால வரையற்ற போராட்டம் துவக்கினார். விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் அன்றைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் அங்கே கால வரையற்ற போராட்டத்தை பெரியவர் நடத்துகிற போது அங்கே பிரியாணி போட்டு அந்த உண்ணாவிரத்தை கலைப்பு சீர்குலைப்பதற்கு காங்கிரஸ்காரன் முயற்சி எடுத்தாங்க. ஆனால் அந்த போராட்டத்தை தமிழகத்திலே கம்யூனிஸ்ட் இயக்கத்தை தவிர வேறு ஆதரிக்கவில்லை. பி ராமமூர்த்தி அங்கு சென்றார், சங்கையா சென்றிருக்கிறார், ஜீவானம் சென்றார், ஜானகி அம்மா சாஹிப் விருதுநகருக்கு சென்று அந்த பெரியவர் கேட்டாங்க, உங்கள் கோரிக்கை நாங்கள் ஏற்கிறோம், அதுக்காக நாங்கள் போராடுகிறோம், இதற்காக உயிர் தியாகம் செய்துவிடக் கூடாது, உயிரை மாய்த்துக் கொள்ளக் கூடாது என்று கெஞ்சி கேட்ட போது கூட சங்கரலிங்கனார் அவர் எடுத்த முடிவை பின்வாங்கவில்லை. ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, 2 நண்பர்களே, 77 கால வரைத்து உண்ணாவிரத் தொடர்ந்தார். உடல்நலம் பாதித்து கடுமையாக பாதிக்கப்பட்ட பிறகு பெரியவர் சங்கரிடம் மதுரையில் இருக்கும் மதுரை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்படுகிறார்.
அவர் பேச முடியவில்லை. அவருக்கு அவர் அவருடைய அவருடைய சக்தி அவன் விழுந்து வருகிற போது கடைசியாக அவருடைய உறவினரை உழவினர் அழைத்து நண்பர்களே அவர் உயிர் எழுதி வைத்தார். தமிழ்நாடு என்று பேசூட்ட வேண்டும் என்பதற்காக நாம் போராடிய போது காங்கிரஸ்காரர்கள் எதிர்த்தார்கள். வேறு யாரும் ஆதரிக்கவில்லை. என்னுடைய போராட்டத்தை ஆதரித்து ஒரே ஆதரித்த கட்சி ஒரே ஒரு கட்சி தலைவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தான் என்னுடைய போராட்டத்தை ஆதரித்தார்கள். நான் இறந்து விட்டால் என்னுடைய உடலை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஒப்படைக்க வேண்டும். உயிரிழந்து வைத்தால் பெரிய சங்கரிகனா நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சங்கரையா அவர்கள் இப்போது 98 வயது. சங்கரையா அவர்களும் மறைந்த கே பி ஜானகிமால் அவர்களும் மதுரை மாநகரத்திலே அந்த பெரியவர் சங்கரையா தமிழுக்காக போராடினாரே, தமிழ்நாடு பேருக்காக போராடினாரே, அவருடைய இறுதி நிகழ்ச்சி உரையாற்றியது நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவித்த சங்கரையா அவர்கள். நண்பர்களே அதோடு நிற்கவில்லை. 1966 வரை அன்பு தலைவர் பி ராமமூர்த்தி அவர்கள் நாடு அங்கே மாநிலம் உறுப்பினராக இருந்த ராஜ்யசபா மெம்பராக இருந்தார். அங்கே பி ராமமூர்த்தி 61 நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை முன்மொழி. என்ன தீர்மானம் தெரியுமா? மொழி வழி மாநில அமைந்த பிறகு எங்கள் மாநிலத்திற்கு மதராஸ் என்ற பெயர் கூடாது, மெட்ராஸ் என்ற பெயர் கூட தமிழகத்திற்கு தமிழ் மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தவர் அன்பு தலைவர் பி ராமமூர்த்தி அவர்கள். ஆனால் அந்த தீர்மானம் விவாதத்துக்கு வருகிற போது அவர் சிறைப்படுத்தப்பட்டார். மேற்கு வங்கத்தை சார்ந்த கம்யூனிஸ்ட் உறுப்புகளை குழு தலைவராக இருந்த பூபேஷ் குப்தா அவர்கள் பி ராமமூர்த்தி முன்மொழி தீர்மானத்தை அவர் ஆதரித்து வலியுறுத்தி அங்கே உரையாற்றுகிறார். நண்பர்களே அப்பொழுது மாநில உறுப்பினராக அண்ணா இடம்பெற்ற அண்ணா பேசினார். நாங்கள் எழுப்ப வேண்டிய கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்த வேண்டிய கோரிக்கையை அங்கே பூபேஷ்கத்து வலியுறுத்தி இருக்கிறார், ராமமூர்த்தி முன்மொழிந்திருக்கிறார், அந்த கோரிக்கை நான் ஆதரிக்கிறேன் என்று அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற வலியுறுத்தி பேசினார். ஆனால் காங்கிரஸ் கட்சி ஏற்கவில்லை. 67 திராவிட முன்னேற்றம் ஆட்சிக்கு வருகிறது, அண்ணா முதலமைச்சர் பொறுப்பேற்கிறார், அங்கு தமிழ்நாடு பெயர் சூட்டப்படுகிறது. நான் உண்மையாக சொல்கிறேன், மகிழ்ச்சியோடு சொல்கிறேன், தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டதற்கு வேறு யாரும் அல்ல பெருமைப்பட வேண்டியது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இத்தகைய இயக்கம் தான் இன்று மாநிலத்து மக்களுக்காக மட்டுமல்ல தேசத்து மக்களுக்காக ஒரு மகத்தான இயக்கம் நடத்தி வரும். ஏராளமான விஷயங்கள் பேச வேண்டியிருந்தாலும் இங்கே ஆர்வமாக சொன்னாரு, 9:30 கலைக்குழு வருது, பட்டிமன்றம் வருது, அடக்கி வாசிக்கும் சொல்லிட்டு போயிருக்கார். நான் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் உங்கள் கவனத்தை கொண்டு வர விரும்புகிறேன். இங்கே பிரகாஷ் காரத்தவர்கள் கடந்த 3 காலமாக மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்ற பாஜக இரண்டாவது பொறுப்பேற்ற மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அங்கே மத்திய அரசு என்பது எல்லா துறைகளிலும் பொதுத்துறையா தனியாருக்கு தாரை வாய்ப்பது வேறு வேறு பிரச்சனைகளா அம்பானி அதர்களுக்கு ஆதரவாக ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஒன்னு மட்டும் சுட்டிக்காட்டு உண்மைகளே, மே மாதம் 23 தேர்தல் முடிவு வெளியானது. அடுத்து 2 பிறகு மத்திய அரசாங்கம் அங்கே புதிய கல்விக் கொள்கையை விவாதத்துக்காக அறிவித்தார்கள். முதல்ல ஜூன் மாதம் மட்டும் கருத்து தெரிவிக்க அனுமதி சொன்னாங்க. நான் தகராறு பண்ணோம், ஜூலை மாசம் தாங்க, ஆகஸ்ட் 11 வரை அந்த கல்விக் கொள்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது, கருத்து தெரிவிக்காம சொன்ன போது நான் பெருமோடு சொல்கிறேன், தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த கல்விக் கொள்கையில் திருத்தவல மாற்றமல்ல முற்றாக அந்த கொள்கை கைவிட வேண்டும் என்று 1 கையெழுத்து மகத்தான இயக்கம் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு எதற்காக இருக்கிறோம், எதற்காக வேண்டாம் என்று சொல்கிறோம். தோழர்களை ஏராளமான விஷயங்கள் சொல்ல வேண்டியிருந்தாலும் அரசு பள்ளிகளை மூடுவதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சிக்கிறது, அது ஒன்றை மட்டும் உங்கள் கவனத்தில் கொண்டு வர விரும்புகிறேன். அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது? கஸ்தூரியின் பரிந்துரை என்ன சொல்லுகிறது? மோடி அரசு என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு தெரியாத 2 முன்னதாகவே கடந்த 2016 மோடி தலைமையிலான அரசினுடைய அந்த நிதி ஆலோசகர் சொல்லக்கூடிய குழு என்ன சொல்ல தெரியுமா? இந்தியாவில் மாநிலங்களில் ஒரு அரசு பள்ளியில் 20 குறைவாக மாணவர்கள் இருந்தால் அந்த அரசு பள்ளி இழுத்து மூட வேண்டும் என்று என்று 2016 மத்திய பிஜேபி அரசுடைய அந்த நிதி ஆயோக் குழு 2016 அறிவித்தது. அதைத்தான்
இப்பொழுது கஸ்தூரியின் தலைமையிலான அந்த குழு மோடி தலைமை அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த கல்விக் கொள்கை தமிழகத்தில் மட்டும் நாடு முழுவதும் அரசு பள்ளிகளிலே 20 குறைவாக மாணவர்கள் இருந்தால் அந்த பள்ளிக்கூடத்தை மூட வேண்டும் என்று அங்கே மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. கல்விக் கொள்கை என்பதை இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 100,000 மேற்பட்ட அரசு பள்ளிகள் மூடக்கூடிய அபாயத்தில் உள்ளது. தமிழகத்தின் நிலைமை உங்களுக்கு தெரியாத சில தினங்களுக்கு முன்னதாக 4-8 செய்தி வந்தது. மத்திய அரசு 14 நிதி மானியத்துக்கு ஒதுக்கிய 9,420 கோடி என்ற தொகையில் கிட்டத்தட்ட 3,600 கோடி செலவு செய்யாமல் திருப்பி அடைய மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் மாணவர்களுக்கு குறைவாக இருக்கிறதா? 20 குறைவாக இருக்க அந்த பள்ளிகள் மூட வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு 3,004 அரசு பள்ளிகள் மூடுவதற்கு மோடி அங்கே எடப்பாடி அரசு முடிவெடுத்திருக்கிறது. பள்ளிகளை பட்டியலிட்டு வருகிறார்கள். பல மாநிலங்களில் அரசு பள்ளிகள் மூடப்பட்டு விட்டது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்கிறேன், அரசு பள்ளிகளை மூடிவிட்டு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அங்கே தரமான இலவச கல்வியை அளிக்க முடியுமா? தரமான இலவச கட்டாய கல்வி அளிக்க முடியுமா? அரசு பள்ளிகளை மூடினால் நண்பர்களே, ஏழை குடும்பங்களை சார்ந்த குழந்தைகளுடைய எதிர்கால கல்வி என்ன ஆகும்? நான் பெருமளவு மத்திய அரசு இத்தகைய ஒரு கல்விக் கொள்கை அறிவித்த போது கேரளத்தில் என்ன நடக்கிறது? 2016 பினராயி தலைமையில் உருவான அந்த இடது ஜனநாயக அரசு என்பது அங்கே ஆட்சி பொறுப்பேற்றவுடன் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மூடப்பட்ட 7 அரசு பள்ளிகளை திறந்ததோடு கேரளத்தில் அரசு பள்ளிகளை சர்வே தரத்துக்கு உயர்த்தி வேண்டும் முடிவெடுத்து கடந்த 3 காலமாக என்ன நடைபெறுகிறது? அரசுடைய புள்ளிவரம் சொல்கிறது, நாடுகள் சொல்கிறது, ஊடகங்கள் சொல்ல கடந்த 3 காலமாக 2016 துவங்கி 2019 கேரள மாநிலத்தில் தனியார் பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் 5,10,000 மாணவர்கள் அரசு பள்ளிகளுக்கு கேரளாவிலே வந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் அரசு பள்ளிகள் மூடுவோம் என்று மோடி சொல்லுகிறார், எடப்பாடி அமலாக்க முயற்சிக்கிறார். வாசி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்லுகிறேன், இங்கே வாழ்வுரிமை பாதுகாப்பதற்காக, கருத்துரை பாதுகாப்பதற்காக, மாநிலத்தை பாதுகாப்பதற்காக, தேசத்தை பாதுகாப்பு போராடக்கூடிய வாசி கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் உழைப்பாளி மக்களை கோரிக்கைகளுக்காக மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியை கூட மூடுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று ஒரு மகத்தான இயக்கத்தை நடத்த வேண்டிய அவசியம் உள்ளது. இந்த பின்னணியில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கடலூர் மாவட்ட குழு சார்பாக 80 கால வரலாற்றை தொகுத்து 100 அளித்ததோடு இங்கே வாழ்வுரிமை கருத்தில் பாதுகாப்பு நடத்தக்கூடிய மாவட்ட குழு பாராட்டி இங்கு மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக எடுத்த நடவடிக்கைகளுக்கு நீங்களும் ஆதரவு தர வேண்டும் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.